हेलो फ्रेंड्स, वेलकम बैक टू वाशिनीस किचन। இன்னைக்கு நான் மேஷோல சில ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஆர்டர் பண்ணியிருக்கேன். சோ அந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூஸ் தான் நம்ம இங்க பார்க்க போறோம். சோ அது எப்படி இருக்கு, மெட்டீரியல் குவாலிட்டி எப்படி, அதோட சைஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கா, அதோட கலர்ஸ் பெர்ஃபெக்ட்டா இருக்கா அப்படிங்கற டீடைல்ஸ் எல்லாம் நம்ம இந்த வீடியோல பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒரு ப்ராடக்ட்ட பிரிக்கலாம். இது வந்து பாத்தீங்கன்னா வந்து காம்போ தான், பேண்ட் அண்ட் டாப் காம்போ. இது டபுள் எக்ஸ்எல் புக் பண்ணியிருக்கேன். இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 530 ருபீஸ். உங்களுக்கு தெரியுதான் தெரியல, இதை நான் தனியாக உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் டீட்டெயில்ஸை, செக் பண்ணிக்கோங்க. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். ஸோ இது காட்டன் தான் சொன்னாங்க, பட் காட்டனாக என்ன ஏதுன்றது பிரிச்சால தான் தெரியும். பார்க்கலாம். சூப்பரா வந்திருக்கு, காட்டன் தான், காட்டன் புட்ஸ்ல தான் வந்திருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னா பட்டர்ஃப்ளைஸ் வந்து கலர்ஃபுல்லாக ஜஸ்ட் பிரிண்ட் தான் போட்டிருக்காங்க, பிரிண்ட் தான் இது. ஸோ வாஷ் பண்ணால் போகுமா என்னன்றது தெரியல, பட் ரொம்ப தின்னாக இருக்குது துணி, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்குது, பார்த்தீங்கன்னா தெரியுதா. ஸோ உள்ளே வந்து இன்னொரு ட்ரெஸ் போட்டு போட்டால் தான் உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும். ஸோ இதில் வந்து கஃப் கொடுத்துருக்காங்க, பட்டன் வச்சு கஃப் கொடுத்துருக்காங்க. ஸோ ஃபினிஷிங் வைஸ் இது எல்லாமே நல்லா தான் இருக்குது, பட் துணி மட்டும் கொஞ்சம் லேஸாக இருக்க மாதிரி இருக்குது, மற்றபடி இது எல்லாமே நல்லா தான் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட் இதில் பேண்ட் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம். ஸோ இதோட பேண்ட்டு, ஸோ பேண்ட் வந்து பார்த்தீங்கன்னா சிந்தட்டிக்கில் தான் கொடுத்துருக்காங்க. கிட்ட வா, கிட்ட வந்துடு, கிட்ட கவர் பண்ணு. ஸோ பலோசா பேண்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பிளாசோ பேண்ட்டு பேண்ட் தான், பட் இது வந்து காட்டன் கிடையாது. ப்ராடக்ட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு டாப்ஸ் தான், டாப்னா இது வந்து ஷார்ட் டாப்ஸ் இது. ஸோ இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 380 ருபீஸு. இது வந்து சைஸ் டபுள் எக்ஸல் தான் இருக்குது, ஜார்ஜெட் மெட்டீரியல். இப்போ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ரொம்ப ஒஸ்டாக இருக்குது. ஆக்சுவலி நாங்கள் புக் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா நேவி ப்ளூ, ஆனால் எங்களுக்கு வந்திருக்கிறது பார்த்தீங்கன்னா வந்து ஒரு டார்க் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. நேவி ப்ளூ புக் பண்ணதுக்கு டார்க் ப்ரௌன் கொடுத்துருக்காங்க. சரி, அட்லீஸ்ட் உள்ளே இருக்க ப்ராடக்டாவது நல்லா இருக்கான்னு பார்க்கலாம். ஸோ ப்ராடக்ட் உங்களுக்கு தெரியுதா, சைஸ் வந்து டபுள் எக்ஸலு. ஸோ அவங்க சொன்ன மாதிரி ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. மேலே வந்து கோல்டன் கலரில் வந்து ஃபாயில் பிரிண்ட் இருக்குது. ஸோ பேக்கில் வந்து லுக் கொடுத்துருக்காங்க, டைப் பண்ணிக்கிறதுக்காக நம்ம டைப் பண்ணிக்கலாம். ஸோ ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா இது பெல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க. பாஸ் பண்ண, இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா பெல் ஸ்லீவ் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் அவங்க சொன்ன மாதிரியே வந்து ஜார்ஜெட் மெட்டீரியல் தான் கொடுத்துருக்காங்க. ஸோ டிசைன்ஸ் எல்லாமே சேம் தான், உள்ள வந்து சிந்தடிக் லைனிங் கொடுத்துருக்காங்க. தெரியுதா, சிந்தடிக் லைனிங் கொடுத்துருக்காங்க. ஸோ அதெல்லாம் சூப்பராக இருக்குது, பட் வந்து கலர் வந்து நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ண கலர் வரல. ஸோ நாங்கள் நேவி ப்ளூ ஆர்டர் பண்ணியிருக்கோம், பட் எங்களுக்கு வந்தது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு லைட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு, சாக்லேட் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. மற்றபடி ஓகே. ஸோ இது வந்து எனக்கு இந்த கலர் சேஞ்ச் பண்ணி கொடுத்ததுனால இதுக்கு பார்த்தீங்கன்னா 10க்கு ஒரு 7 இல்லை 8 கொடுக்கலாம், பட் மெட்டீரியலுக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை, ஸ்டிச்சஸ் நல்லா இருக்குது, எல்லாமே சூப்பராக இருக்குது. ஸோ பார்க்கலாம் என்னன்றதை பார்க்கலாம். ஏன்
நெக்ஸ்ட் ப்ராடக்ட் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுவும் வந்து ஒரு டாப் தான் 403 ரூபீஸ் இந்த டாப்போட ரேட்டு ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ரேயான் மெட்டீரியலில் கொடுத்துருக்காங்க ஸோ இது எல்லோ கலர் ஸோ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் எல்லோ கலர் தான் வந்திருக்கா இல்லை அதுவும் வேறு ஏதாச்சும் கலர் கொடுத்துருக்காங்களான்னு பார்க்கலாம் பார்க்கலாமே பாருங்க எல்லோ கலர் தான் வந்திருக்கு ஸோ ரேயா மெட்டீரியல் தான் மெட்டீரியலில் வந்து எந்த ஒரு ப்ராப்ளமும் இல்லை ஸோ பெல் ஸ்லீவ் கொடுத்துருக்காங்க சூப்பராக இருக்குது ஸோ நாங்கள் எப்படி எடுத்து பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது ஸோ இந்த டாப் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜீன்ஸுக்கும் போட்டுக்கலாம் பிளாசோ பேண்ட்டுக்கும் போட்டுக்கலாம் ஸ்கர்ட்க்கும் போட்டுக்கலாம் சூப்பராக இருக்கும் ஸோ கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம் மெட்டீரியல் வந்து சூப்பராகவே இருக்குது ரொம்ப எதிர்பார்த்த மாதிரி தான் இருக்குது ஸோ இங்கே நெக்கில் பார்த்தீங்கன்னா இங்கே வந்து நாட் கொடுத்துருக்காங்க ஸோ ஹிப் கிட்ட பார்த்தீங்கன்னா சின்ன சின்னதாக வந்து ஃப்ளீட்ஸ் மாதிரி வச்சு நம்மளுக்கு இன்கேஸ் தொப்பை அப்படி இருக்குது அப்படின்னா கூட உங்களுக்கு வந்து அது வந்து பெருசாக தெரியாது ஸோ சூப்பராக இருக்குது ட்ரை பண்ணலாம் எல்லோரும் ஸோ இதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 405 ருபீஸ் ஸோ கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம் ஒர்த்து தான் இருக்குது ஸோ இது 10 பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக ஒரு 9 கொடுக்கலாம் சூப்பராக இருக்குது ஸோ நெக்ஸ்ட் ப்ராடக்ட்டுக்கு போகலாம் இப்போது இந்த ப்ராடக்ட் பார்த்தீங்கன்னா ஒரு ரயான் ஃப்ராக் தான் இது இதோட ப்ரைஸ் வந்து 465 ருபீஸு மல்டி கலர் இது ஸோ சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2XL ஸோ இப்போ இது எப்படி இருக்குன்னு ரேயான் மெட்டீரியல் தான் தெரியுதா ஸோ 2XL ரேயான் மெட்டீரியல் ஸோ ஹிப் கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எலாஸ்டிக் மாதிரி கொடுத்துருக்காங்க ஸோ அது வந்து என்ன பண்ணணும்னா நம்ம ஹிப் கிட்ட வந்து லூஸாக இருந்தாலும் கொஞ்சம் லைட்டாக டைட் பண்ணி கொஞ்சம் ஷேப்பாக காட்டும் ட்ரெஸ்ஸு ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பட்டன்ஸ் கொடுத்துருக்காங்க ஸோ இந்த பட்டனில் வந்து ஃபஸ்ட்டு ஒரே ஒரு பட்டன் மட்டும்தான் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்குது மீது எல்லாமே வந்து அப்படியே ஸ்டிச் பண்ணியிருக்காங்க ஸோ மெட்டீரியல் வந்து சூப்பராக இருக்குது தொடுமுறை சாஃப்டாக இருக்குது ஸோ ஸ்லீவ் கிட்டையும் பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான் அந்த எண்டில் வந்து எலாஸ்டிக் கொடுத்துருக்காங்க ஸோ இது வந்து நம்மளோட எங்கே வரும்னா அந்த முட்டி கிட்ட வரும் ஸோ அது வந்து நம்மளுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஸோ ஹைட் எப்படி இருக்குன்றத நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் ஸோ மல்டி கலர் தெரியுதா ஃபுல் ஃப்ராக் தெரியுதா ஸோ ஃபினிஷிங் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே நல்லா இருக்குது சூப்பராக இருக்குது ஸோ குறை சொல்கிற மாதிரி எதுவுமே இல்லை இந்த ஃப்ராக்கில் ரொம்பவே சூப்பராக இருக்குது ஒர்த்து தான் ஸோ முக்கியமான ஒரு விஷயம் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா பாக்கெட் இருக்குது 2 பாக்கெட் இருக்குது ஸோ நம்ம கண்டிப்பாக எதை வேணால் போட்டுக்கலாம் ஃபோனை கூட வச்சுக்கலாம் சூப்பராக இருக்குது பாருங்கள் தெரியுதா ஸோ இந்த ஃப்ராக்கை பற்றி எல்லாமே சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன் இது வந்து பார்த்தீங்கன்னா 495 ருபீஸு 2XL இதுவும் வந்து ஃப்ராக் டைப் தான் இருக்குது கிரேப் மெட்டீரியல் நினைக்கிறேன் இதை நான் புக் பண்ணது இது என்னதுன்னு எனக்கும் தெரியல ஸோ இப்போ இதை பிரித்து பார்க்கலாம் பட் பார்சல் ரொம்ப வெயிட்டாக இருக்குது அந்த ட்ரெஸ் தான் இருக்குமான்னு எனக்கு தெரியல பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா கிரேப் தான் கொடுத்தாங்க பட் இது கிரேப் இல்லை பட் சூப்பராகவே இருக்குது மெட்டீரியல் ஸோ பேக்கிங் பாருங்கண்ணா செம்மையாக கொடுத்துருக்காங்க ஸோ அந்த ட்ரெஸ்ஸுக்கு வந்து ஒரு கவர் கொடுத்து சாரி கவர் கொடுத்து சூப்பராக கொடுத்துருக்காங்க பேக்கிங் நல்லாயிருக்கு ஸோ அதோட ப்ரைஸ் வந்து 492 ருபீஸோ என்னமோ தான் ஸோ பார்க்கலாம் உள்ள ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் ஆக்சுவலி இது எப்படி இருக்குன்னா இந்த உள்ளன் மெட்டீரியல் சொல்லுவாங்களே உள்ளன் மாதிரி இருக்குது ஸோ வந்து தொட்டால் வந்து பனியன் கிளாத் மாதிரி தான் இருக்குது பட் மேலே வந்து பார்க்கும்போது நம்மளுக்கு
ஒரு எப்படி சொல்றதுன்னு எனக்கு தெரியல. இதுக்கு மேல வந்து ஒரு மாதிரி சாஃப்டா இல்ல, பட் அதுக்கு ஆனா வந்து இது பனியன் கிளாத் தான், எக்ஸ்பேண்ட் ஆகும் நல்லாவே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒயிட் பிளாக் அண்ட் ஸ்கை ப்ளூ காம்பினேஷன்ல இருக்கு. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு இது நம்மளோட முட்டி வரைக்கும் வரும் இந்த ஸ்லிவ். ஸோ நார்மல் ஸ்லிவ் தான், இது பெல் ஸ்லிவ் அந்த மாதிரி எதுவும் டிஃப்ரென்ஸ்லாம் எதுவும் இல்லை, நார்மல் ஸ்லிவ். ஸோ நெக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரவுண்ட் நெக்காக கொடுத்துருக்காங்க. ஸோ பேக் சைட் ஃபுல்லாகவே பிளாக் தான், பட் துணி வந்து எதிர்பார்க்கவே இல்லை, ரொம்பவே சூப்பராக இருக்கு. ஸோ ஹிப் கிட்டே வந்து பார்த்தீங்கன்னா அவங்க தனியாக பிளாக்ல வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க. அது டிஃப்ரென்ஸ் தெரியணும் இல்லையா, நம்ம வயிறுக்கும் இதுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக ஜஸ்ட் அங்கே வந்து இது மாதிரி கொடுத்துருக்காங்க, பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க, பட் அது பெல்ட் கிடையாது. ஸோ இது அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணுற அளவுக்கு எதுவும் இல்லை. ஸோ இப்போ நம்மளுக்கு ஏதாச்சும் சைஸ் வந்து எக்ஸ்எல் இருக்குது, நம்ம தெரியாமல் டபுள் எக்ஸ்எல் கொஞ்சம் பெருசாக இருக்கணும் புக் பண்ணோன்னா அப்படிலாம் புக் பண்ணால் நல்லா இருக்காது. ஸோ கரெக்டான சைஸ் எதுவும் அதை கரெக்டாக புக் பண்ணி வாங்கினா தான் போடும்போது ஃபிட்டிங் கரெக்டாக இருக்கும். பட் இது வந்து நீங்கள் டபுள் எக்ஸ்எல் பதிலாக எக்ஸ்எல் புக் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு கரெக்டாக இருக்கும், ஏன்னா இது எக்ஸ்பெண்ட் ஆகும் துணி, தெரியுதா, துணி வந்து எக்ஸ்பெண்ட் ஆகும். ஸோ சூப்பராக இருக்குது, நல்லா திக்காக இருக்குது துணி. ஸோ உள்ளே வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்குது. ஸோ இது கண்டிப்பாக நான் வந்து 10 out of 10 தான் கொடுப்பேன். சூப்பராக இருக்குது, எல்லோரும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஸோ இது வந்து ப்ரைஸ்க்கு ஒர்த்து. ஸோ 492 rupees இது கண்டிப்பாக ஒர்த்து தான், 500 rupees. ஸோ இதை நம்ம வெளியில் போய் வாங்கினா கண்டிப்பாக மினிமம் வந்து ஒரு 700-800 rupees ஆகுது இருக்கும். இந்த ப்ராடக்ட்டை நான் வந்து ஆல்ரெடி ஓப்பன் பண்ணி பார்த்துட்டேன். ஸோ இந்த ப்ராடக்ட் என்னென்னா அதோட ரேட் வந்து பார்த்தீங்கன்னா 580 rupees கொடுத்துருந்தாங்க, பட் இது வந்து எனக்கு 100 rupees ஆஃபரில் இது கொடுத்துருந்ததுனால 480 எங்களுக்கு இது வந்தது. இது என்னென்னு பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் ஒயிட் அண்ட் ப்ளூ ஃப்ராக் தான், இதுவும் மிக்ஸ்டு காட்டன் இது. ஸோ இதோட இப்போ சரி இதோட ரிவ்யூஸ் என்னென்னு பார்க்கலாம் முதல்ல. ஸோ இதில் என்னென்னா எங்களுக்கு வந்தது பார்த்தீங்கன்னா எங்களுக்கு நாங்கள் டபுள் எக்ஸ்எல் புக் பண்ணோம், பட் வந்தது என்னமோ எங்களுக்கு எக்ஸ்எல் தான். ஸோ எக்ஸ்எல் மிக்ஸ்டு காட்டன் ஃப்ராக்கு ஒயிட் அண்ட் ப்ளூ. ஸோ தெரியுதா உங்களுக்கு? ஸோ நார்மல் வந்து லென்த் ஸ்லீவ் இது, நார்மல் ஸ்லீவ் தான் இது. ஸோ பேக் சைடில் வந்து ஒரு நம்மளுக்கு கம்ஃபர்டபுளுக்காக ஒரு ஓப்பன் கொடுத்துருக்காங்க பட்டன் வச்சு. ஸோ இடுப்பில் பார்த்தீங்கன்னா நம்ம பெல்ட் யூஸ் பண்ணுறதுக்காக லூப் கொடுத்துருக்காங்க ரெண்டு சைட்லேயும். ஸோ ரெண்டு சைட்லேயும் பார்த்தீங்கன்னா லூப் கொடுத்துருக்காங்க. ஸோ மெட்டீரியல் வந்து நல்லாவே திக்காக இருக்குது. ஸோ இது பாலிஸ்டர்னும் சொல்ல முடியாது, காட்டனும் சொல்ல முடியாது, ரெண்டுமே மிக்ஸாக தான் இருக்குது. ஸோ ஹிப்புக்கு தனியாக உங்கள் பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ சேம் மெட்டீரியலில் பெல்ட் மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ தெரியுதா? ஸோ இது எப்படின்னா நம்ம இதுக்குள்ளே யூஸ் பண்ணிக்கலாம், போட்டு டைப் பண்ணிவிட்டால் நம்மளுக்கு அந்த ஹிப் கிட்ட வந்து லூஸாக இருக்காது, டைட்டாக இருக்கும். ஸோ ஷேப்பாக இருக்கும், போட்டால் அந்த ஃப்ராக் வந்து நல்லா அழகாக தெரியும். ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா 580. இது வந்து பார்த்தீங்கன்னா 470 rupees இது. இது வந்து பார்த்தீங்கன்னா பேண்ட்டு, ஜெகின் பேண்ட் மாதிரி இருக்குது. இது வந்து காம்போ, மூணு ப்ராடக்ட்ஸ் ஒன்றா சேர்ந்து வந்திருக்கு பேண்ட் இது. ஸோ இது எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சைஸ் வந்து 36 புக் பண்ணியிருக்கேன். ஸோ மூணு கலர் வந்து தெரியுதா, பிளாக்கு, ஹேஷ் கலர், நேவி ப்ளூ. ஸோ மூணு கலர் வந்திருக்கு. ஸோ இதோட ஃபினிஷிங் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம், குவாலிட்டி. ஸோ ஹிப் கிட்டே பார்த்தீங்கன்னா நல்லா அந்த எலாஸ்டிக் கொடுக்குற இடம் நல்லாவே திக்காக இருக்குது. ஸோ இது அப்போ வந்து சுருண்டுக்காமல் இருக்கும் போட்டோன்னா. இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் கிடையாது, ஃபுல் லெகின் கிடையாது, இது 3/4 மாதிரி தான் வரும். என்னென்னா இதில் தெரியுதா, இதில் ஒரு ஹோல் மாதிரி வந்திருக்கு, தெரியுதா?
தெரியதா சோ இதல வந்து ஒரு ஹோல் மாதிரி வந்திருக்கு சோ ஃபினிஷிங் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு நல்லா இல்ல சோ பெருசா சொல்ற அளவுக்கு எதுமே இல்ல இதல பாத்தீங்கன்னா ஒரு சைடு வந்து ஸ்டிச்சஸ் இருக்கு இன்னொரு சைடு பாத்தீங்கன்னா ஸ்டிச்சஸ் எல்லாமே பிரிஞ்சிருக்கு தெரியதா சோ இந்த சைடு இருக்கு இந்த சைடு பிரிஞ்சிருச்சு பிரிஞ்சிருக்கு சோ இதல வந்து ஒரு சைஸ் போடல எதுமே கிடையாது சோ இவங்க 36 தான் கொடுத்தாங்களா இல்ல 34 கொடுத்தாங்களா அப்படிங்கறதே நமக்கு தெரியாது சோ அவங்க என்ன கொடுக்கறங்களோ அதான் நம்ம வாங்கிக்கற மாதிரி இருக்கு சோ நெக்ஸ்ட் அதுலயே வேற கலர் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் சோ இது பாக்கிறதுக்கு நல்லாவே இருக்கு சூப்பரா இருக்கு கொஞ்சம் ரிச்சா இருக்க மாதிரி இருக்கு சோ அதோட குவாலிட்டி தான் கொஞ்சம் ஒஸ்டா அந்த மாதிரி இருந்துச்சு பட் மெட்டீரியல் வந்து உள்ள வந்து ரஃப்பா இருக்கு பேண்ட்ல சாஃப்டா இல்ல சோ அங்கங்க நூல் நூலா தொங்குது சோ அங்க கட் பண்ணும்போது சரியாவே கட் பண்ணல எதுமே ஃபினிஷிங் வந்து சரியாவே இல்ல தெரியதா தெரியதா சோ இந்த பேண்ட்மே ஓரளவு பரவாயில்லை சுமாரா தான் இருக்கு நெக்ஸ்ட் வந்து Black கலர் பேண்ட் பிரிப்போம் Black color pant வந்து Black color மாதிரியே இல்ல அது actually வந்து எப்படி இருக்குனா கொஞ்சம் ஃபேட் ஆன மாதிரி இருக்கு கலர் பட் இதுதான் மாடலா என்னன்னு எனக்கு தெரியல சோ இதல போட்டுருக்க இந்த லைன்ஸ் எல்லாமே பிரிண்ட் தான் சோ எப்படியும் வந்து ஒரு 2 ஆர் 3 வாஷ் க்கு அப்புறம் கண்டிப்பா போய்டும் சோ இதலயும் அங்கங்க நூல் நூலா தொங்குது சோ எதுமே சரியா கட் பண்ணல அதான் பிரச்சனை சோ எதுலயுமே அவங்க சைஸ் வந்து எதுவும் மென்ஷன் பண்ணல சோ எல்லா இடத்துலயுமே வந்து நூல் நூலா இருக்கு சோ இது ஒரு இடத்துல பிரிச்சிச்சனால எல்லா இடத்துலயுமே பிரிச்சுக்கோ சோ கண்டிப்பா இந்த ப்ராடக்ட்ட நான் வந்து ரிட்டர்ன் தான் பண்ண போறேன் தெரியதா இதோட ஃபினிஷிங் எதுமே சரியில்லை தெரியதா சோ அவ்வளவுதாங்க சோ நெக்ஸ்ட் வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நம்ம வேற ஏதாச்சும் புக் பண்ணா கண்டிப்பா உங்களுக்கு இதே மாதிரி ட்ரூவான ரிவ்யூஸ் கொடுக்கறேன் சோ இந்த ப்ராடக்ட்டுக்கு வந்து எவ்வளோ ரேட்டிங் கொடுக்கலாம்னு பார்த்தீங்கன்னா 10க்கு வந்து ஒரு 5 தான் கொடுக்க முடியும் ஏன்னா ஃபினிஷிங் சரியில்லை ஸோ ப்ராடக்ட் வந்து டிஃபெக்டிவாக இருக்குது ஹோல் ஹோலாக இருக்குது ப்ராடக்டில் ஸோ கலர் வந்து கரெக்டாக வரல பார்த்தீங்கன்னா இதில் அங்கங்கே நூல் நூலாக தெரியுது ஸோ சைஸ் எதுவும் மென்ஷன் பண்ணல ஸோ இவ்வளோ நெகட்டிவ்ஸ் இருக்குது இதில் ஸோ அதனால் இதை கண்டிப்பாக நான் வந்து 10க்கு 5 தான் கொடுப்பேன் கண்டிப்பாக இந்த ப்ராடக்ட் நான் ரிட்டர்ன் தான் பண்ண போகிறேன் கொஞ்சம் டிஸாட்டிஸ்ஃபைட் தான் இந்த ப்ராடக்ட்டில் நான் சரி நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம்